ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஃபார்ம்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டு இருக்கோம். என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பேட்ஸோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி அதோடய ஜெண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண போகிற பேடோட டீட்டெயில், வேறு நம்மளோட டீட்டெயில், ஓனர் டீட்டெயில், அதுக்கப்புறமா ஃபார்மோட டீட்டெயில், இது எல்லாமே நம்ம சிப்லா கவரில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும். ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு நம்மளோட பேர், அதுக்கப்புறமா ஃபார்ம் நேமு, அதுக்கப்புறமா பேட் ஐடி ஆர் ரிங் ஐடின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஆக்சுவலாக நம்ம ரிங்கை பிடிச்சி, நம்ம பேடை பிடிச்சி அதோட ஃபெதர்ஸ் ப்ளக் பண்ணும்போது அதில் காலில் இருக்கக்கூடிய ரிங்கை தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் க்ளோஸ் ரிங் போடுறவங்களும் அப்படி, கட் ரிங்னா அப்படி இல்லை, ரிங் நம்ம போட்டு அதுக்கப்புறம் தான் அதை பண்ணுவோம். நம்ம ரிங் எப்போவுமே செலக்ட் பண்ணும்போது நான் மேக்ஸிமம் கட் ரிங் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த ரிங் பார்த்திங்கன்னா சிலது மாட்டி எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணுறது நம்ம கையால் முடியலை அப்படின்னா கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். கையால் ஈஸியாகவே சில டைமில் முடிஞ்சிடும், கொஞ்சம் ட்ரை பண்ணி நம்ம கிளியர் பண்ணிடணும், அவ்வளோதான், ஈஸியாக நம்ம கையாலேயே எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரிங்கோட கேப், ஒரு பேடோட கால் உள்ளே போகிற மாதிரி கேப் வேணும். ஆனால் நார்மலாக இப்போது ரிங்ஸில் அப்படி இருக்காது. ஸோ அந்த ரிங்கில் உள்ள கட் ரிங்கில் உள்ள கேப்பை கொஞ்சம் பெருசாக்கணும். அதுக்கு நம்ம கட்டிங் பிளேயரில் வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கொஞ்சம் பிடிச்சிட்டிங்கனாலே போதும், அதோட கேப் பெருசாகிடும். அந்த கேப் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதோட கால் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாகவே ஆகிறது மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரிங்கை. அதுக்கப்புறமா நம்ம எந்த பேடுக்கு சாம்பிள் ரெடி பண்ண போகிறோமோ அதோட அந்த சிப்லா கவரில் எழுதி வச்சுருக்கக்கூடிய, ஏற்கனவே எழுதி வச்சுருக்கணும், அந்த எழுதி வச்சுருக்கக்கூடிய டீட்டெயிலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிங் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சிப்லா கவரில். ரிங் நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பேடோட காலில், நான் மேக்ஸிமம் ரைட் லெக் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் ரைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரைட் லெக் ஆர் லெஃப்ட் எது வேணால் யூஸ் பண்ணலாம், ரைட்னு சொல்லும்போது ஒரு ஈவனாக இருக்கும், நம்ம வலது கையில் கோல்டு யூஸ் பண்ணுற மாதிரி. பேடு காலில் ரொம்ப டைட் பண்ணி கால் நசுங்கிடவும் கூடாது, ரிங் வந்து பெண்ட் ஆகிடவும் கூடாது. கட்ரிங் போடும்போது ரொம்ப கவனமாக தான் நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். பேடோட சேஃபும் முக்கியம். இது இன்னும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னு வைங்களா, இப்போ என்னோடய கேஜ் பார்த்திங்கன்னா எல்லாமே மெஷ் கேஜ் தான், இதில் சிக்கி பேடோட கால் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்குது, உடஞ்சி போயிருக்கு கால். அதனால் மேக்ஸிமம் அந்த ரிங்கில் கேப் இல்லாத மாதிரி நம்ம ரிங்கை டைட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு அருமையான பேடு, நல்ல குவாலிட்டியானது, பார்த்தாலே தெரியும் ரம்பு மார்க்கிங்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் ஃபிஷர் ஆஃப்லைன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதோட செஸ்ட் சைடில் இருந்தான், இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் ஃபில் பண்ணி வச்சுருக்குறோம் எல்லாமே. அதுக்கப்புறமா இனி நம்ம அந்த சிப்லா கவரை ஓப்பன் பண்ணி இந்த பேடோட செஸ்ட் சைடு நெஞ்சு பக்கமாக இருந்து 5 to 6 இல்லை 10 ஃபெதர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா 2-3 ஃபெதர்ஸே போதும், ஆனால் நம்ம மேக்ஸிமமாக ஃபெதர்ஸ் எடுக்கும்போது ரிப்பீட் ஆகாது. ஒருவேளை அந்த நம்ம எடுத்த ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப அது என்ன சொல்கிறது மோல்டிங் ஆகி அடுத்த ஃபெதர்ஸ் வர்றதுக்கு ஆகும்போது இந்த ஃபெதர்ஸில் உள்ள சாம்பிள்ஸ் சில நேரம் ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம 1-2 இல்லை 5-10 வரைக்கும் நீங்கள் எடுத்து சிப்லா கவரில் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிறத பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும் நமக்கு அந்த சாம்பிள்ஸில் அதோட செஸ்ட்டு பக்கத்துலேருந்து மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே எடுக்க ட்ரை பண்ணுங்கள், அதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா டிஎன்ஏ எங்கே போடுவாங்க எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்மக்கிட்ட. முன்னாடி பார்த்திங்கன்னா வீட்டாஜெனிக்ஸ் இல்லை பீக்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாமே கேரளா ரிலேட்டட். இன்னொன்று வந்து ஹைதராபாத். இது எல்லாமே ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 3-4 days எடுத்துக்கும், ஏன்னா டிஸ்டன்ஸ் இருக்கிறனால கொரியர் பண்ணி ரொம்ப டிலே ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அதோடய சர்டிஃபிகேட்டுமே, இதெல்லாமே ஓல்டு சர்டிஃபிகேட்ஸ், என்கிட்ட நான் முன்னாடி பை பண்ணியிருந்த ஒரு ப்ரீடரோட சர்டிஃபிகேட்ஸ் தான் இதெல்லாம். நான் 2019 கொஞ்சம் பேட்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தேன், அப்போ வாங்கியிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அதோடய சிஸ்டமே ஃபுல்லாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா
உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை சூம் பண்ணி பார்க்கும்போது ஃபீமேல் உள்ளதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஜீரோ போட்டு ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆரோ மார்க்கு கீழே இருக்கும், அது ஃபீமேல்னு டினோட் பண்ணும். அதே மாதிரி இதுக்கு மேலே சிம்பிள் ஆரோ போட்டிருப்பாங்க, அது வந்து மெயில். அந்த அது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸையும் காட்டுறதுக்கு தான் நான் அந்த சர்டிஃபிகேட்டை காமித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு இந்த மாதிரி கார்டில் வந்துடுது, ஐடி கார்டு மாதிரி, அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. இதுலேயுமே நமக்கு பார்த்திங்கன்னா இதோட ஐடி நம்பர் எல்லாமே கிளியராக மென்ஷன் ஆயிரும். இது எப்போ ஆனாலும் யாரும் அந்த நம்பரை நம்ம சாம்பிளோட கிரியேட் நம்பரை செக் பண்ணி சாம்பிள் ஒரிஜினலாக டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.